வணக்கம் நண்பா. நம்ம நேத்திக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா CB350லேருந்து ஒரு புது வண்டி வந்து லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம். நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முடியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வண்டியை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம அந்த வீடியோ போஸ்ட் பண்ண வந்து முன்னையே போஸ்ட் பண்ணிட்டோம், அதனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அப்படி சொல்லலாம். நேத்திக்கு அந்த வீடியோ பார்த்துருந்தவங்க அந்த டைமுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து லான்ச் ஆகிடுச்சு. இதோட பேர் வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஹோண்டா CB350 மட்டும் வச்சுருக்காங்க. எப்படி இந்த ஹைனஸ் ஆர்எஸ் அப்படி சொல்லலாம் குழப்பவே இல்லை, வெறும் CB350 அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. ஆனால் ஒன்று, டேய் ஹோண்டா என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க, அப்படியே ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 பார்க்குற மாதிரியான ஒரு லுக்கை கொடுக்குதுங்க. உண்மையாகவே அந்த ஃப்ரண்ட் போர்ஷன்லாம் பாருங்கள், அதே மாதிரி அந்த ஸ்பிளிட்டர் சீட்டை பாருங்கள், அப்படியே இருக்குது வச்சில் பார்த்த மாதிரியே. இதில் டீலக்ஸ் அண்ட் டீலக்ஸ் ப்ரோ அப்படி சொல்லிட்டு ரெண்டு வேரியண்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 199,900 ரூபாயிலேருந்து 217,800 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இதுவே இந்த செக்மெண்ட்டில் ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350 எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1.93 லேக்லேருந்து 2.24 லேக் வரைக்கும் வருது. இப்போயே நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், கிட்டத்தட்ட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே ப்ரைஸுக்கு வந்து பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ ஃபியூயல் டேங்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைட் பேனல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டேங்க் கிரிப்ஸும் கொடுத்துருக்குறாங்க. நியூ கிளாசிக் ஸ்பிளிட்டர் சீட் கொடுத்துருக்காங்க. அதோட கிராப் ரயில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாசிக் லுக்கை கொடுக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதே மாதிரி இந்த வண்டியோட மெட்கார்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்ரோ லுக்கை சூப்பராகவே மெயின்டைன் பண்ணுது அப்படி சொல்லலாம். ஐனஸ் அண்ட் ஆர்எஸ் இது ரெண்டுத்தோட கம்பேர் பண்ணும்போது மெட்கார்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படி சொல்லலாம். இந்த வண்டியை மொத்தத்துக்கு 5 கலரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரீசியஸ் ரெட் மெட்டாலிக் அப்படிங்கிற ஒரு கலரு, அடுத்தது பேர்ல் இக்னியஸ் பிளாக் அப்படிங்கிற ஒரு கலரு, அடுத்தது மேட் கிரஸ்ட் மெட்டாலிக் அப்படிங்கிற ஒரு கலரு, அடுத்ததா மேட் மார்ஷல் கிரீன் அப்படிங்கிற ஒரு கலரு, கடைசியா மேட் டியூன் ப்ரௌன் அப்படிங்கிற ஒரு கலர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மொத்தத்துக்கு 5 கலர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட டாப் வேரியன்ட் இருக்கு இல்லையா டீலக்ஸ் ப்ரோவோட ஸ்பெக்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த டீலக்ஸ் வேரியண்ட்டில் என்னென்ன குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டீட்டெயிலாக தெரியல. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்கும் இல்லையா அது வந்து கொடுத்துருக்காங்க இந்த டாப் ஸ்பெக்கில். அதே மாதிரி ப்ளூடூத் சப்போர்ட் இருக்கும். ஹோண்டாவோட செலக்டபுள் டார்க் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு மோடும் வந்து இதில் வந்துடும். அடுத்ததாக டுவெல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துட்றாங்க. 18-inch வீலு, மற்றபடி எல்இடி லைட்ஸு, செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் லேயர் எக்ஸாஸ்ட் பைப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்பெக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டீலக்ஸ் ப்ரோவோட ஸ்பெக் தான். இதோட ப்ரைஸ் வந்து சொல்லியிருந்தேன் ஏற்கனவே 219,000 கிட்ட வந்து இதோட ப்ரைஸ் வரும் எக்ஷோரூம் ப்ரைஸில். இதில் கொடுத்துருக்குற இன்ஜின்லலாம் எந்த ஒரு மாற்றமும் இருக்க போகிறது இல்லை. அதே 348.36cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்குறாங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தோம்னா 20.8 பிரேக்கர்ஸ் பவரை 5500 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் அப்படின்னு பார்த்தோம்னா 29.4 நியூட்டன் மீட்டர் டார்க்கை வெறும் 3000 RPM வந்து அச்சீவ் பண்ணிடுது. இதில் 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்ட் கிளச் வந்து வந்துடும் இந்த வண்டியில். இந்த விஷயங்கள்லாம் வந்து ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 மிஸ் ஆகக்கூடிய விஷயம், அதாவது இந்த ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்ட் கிளச்லாம். இந்த வண்டியை நீங்கள் ஹோண்டாவோட பிக் விங் ஷோரூமில் மட்டும்தான் எடுக்க முடியும். இதுவே வந்து ஹோண்டாவுக்கு பெரிய டிராபேக்காக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இவங்க நார்மலாக வச்சாங்க அப்படின்னா நிறைய சாய்ஸஸ் இருக்கும். அவங்களுக்கு ஒரு நார்மல் ஷோரூமில் வச்சாங்கன்னா நான் இந்த வண்டியை வாங்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஆனால் அவங்க அதை இன்னும் ஏன் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மற்றபடி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you later.